ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்குள்ளே உங்களே அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரசம் பார்க்க போகிறோம். ரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரசமில் வந்து கில்லாடி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேரோட ரசம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து புதினாவையும் சேர்த்து ஒரு விதமான ரசம் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும். விரும்பி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அதனால் அந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மின்ட் லீவ்ஸ் புதினாவில் வந்து ஏகப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை வந்து ரெகுலராக நம்மளோட டயட்டில் அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட பயன் எல்லாமே நம்ம அடையலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச சிலது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறேன். இது போக நிறையவும் இருக்குது. இது வந்து ரிச் இன் நியூட்ரியன்ஸுங்க, சத்துக்கள் நிறைந்தது. ஆஸ்மாவை க்யூர் பண்ணும், குடல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் க்யூர் ஆகும், அடிக்கடி ஹெட்ஏக்ஸ் வருது அப்படின்றவங்களுக்கு சரியாகும். ஃபீடிங் மதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிப்பிளில் வந்து ஒரு விதமான அழுத்தமும் பெயினும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டயட்டில் புதினாவை எடுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி பெயின்லாம் ரிலீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் வாயில் துர்நாற்றம் வருது, கோல்டு, காஃப், பிரீத்திங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சரியாகும். இம்யூனிட்டியை வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், ஹைட்ரேட்டடாக இருக்கும் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்குலாம் நல்லது. இது போக கேன்சர் பேஷண்ட்ஸ் கூட அவங்களோட டயட்டில் வந்து புதினாவை எடுத்துக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ரெசிபிஸ் வந்து நம்ம வீட்டில் ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் குடிக்கிற தண்ணி வந்து திட்டமாக வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வாஷ் பண்ண புதினாவை போட்டாச்சு. மூணு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ ரசத்துக்கு வந்து நாட்டு தக்காளியை விட ஜாம் தக்காளி, பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க. அதில் ரசம் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு தக்காளி வந்து புளிப்பு அதிகம், ஜாம் தக்காளி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தண்ணி நல்லா பாயில் ஆகணும். அது கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து நாட்டு மிளகானால நான் ஒன்று போட்டிருக்கேன். நீங்கள் சாதா மிளகா அப்படின்னா காரம் இல்லைனா ரெண்டு கூட போட்டுக்கோங்க. ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கோங்க. அப்புறம் அதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, காய்ந்த மல்லி அதை போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தோரம் பருப்பு போட்டுக்கோங்க. ஸோ தோரம் பருப்பும் தனியாவும் வந்து ஆப்ஷனல் தான். ஒருவேளை நீங்கள் ரசத்தில் அதை சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 4 பூண்டு பல் போட்டுக்கோங்க. நான் அதில் வந்து காமிக்க மறந்துட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டவ்வில் தக்காளியும் புதினாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து தக்காளியோட தோல் வந்து ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ அதுக்குள்ளே இதை வந்து நம்ம நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான அளவு புளி, ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஓகே, நல்லா தேவையான அளவு கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம கை பொறுக்கிற சூடு இருந்தால் தானே தோல் உரிக்க முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கூல் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம தோலை பீல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் தக்காளியை மட்டும் தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு சூடு கொஞ்சம் லைட்டாக ஆறிடுச்சு, அதனால் தோலெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ தக்காளி தோல் உரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம புதினாவும் தண்ணியும் இருக்கு இல்லையா, அதை வந்து வேஸ்ட் பண்ணி போட்டுறாதீங்க. புளி கரைச்சி வச்சுருக்கீங்கள அதுலேயே அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. புதினா சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புதினாவை வந்து ஒரு 4-5 ரசத்தில் போட்டுக்கலாம். ஒருவேளை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா புதினாவை வடிகட்டி தனியாக எடுத்துருங்க. அந்த தண்ணியை மட்டும் புளி கரைச்சலில் விட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே கலந்து நம்ம வந்து நல்லா புளியை கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துடலாம். அடுத்து இந்த தோல் உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம், அந்த பவுலில் கல்லுப்பு திட்டமாக ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைனா வெல்லம், ஜஸ்ட் நான் எவ்வளோ காமிக்கிறேன் பாருங்கள், அந்த துண்டு அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த ஒரு இனிப்பு வந்து ரசத்துக்கு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரசம் இல்லை, வீட்டில் வைக்கிற நீங்கள் எந்த ரசமாக இருந்தாலும் நார்மலாக இந்த மாதிரி லைட்டாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை வந்து இது கூடயே சேர்த்து விட்டுடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பூண்டு சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு அப்படின்னு, நான் திரும்பவும் சொல்கிறேன், பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த அரைக்கிற பவுடரில். இப்போது கையை வச்சு நல்லா இதை பிசைஞ்சு விட்டுடலாம். ஏன்னா தக்காளி முழுசு முழுசாக இருக்கு இல்லையா, அதனால் எப்போவுமே தக்காளி எப்படி ரசத்துக்கு கரைப்பீங்களோ அந்த மாதிரி இந்த பவுடரோடு சேர்த்து நல்லா நசுக்கி விட்டுடலாம். ஸோ இதிலேயே புளி கரைச்சலையும் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணியும் வந்து இதிலே விட்டுருங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் திட்டமாக விட்டுக்குங்க.
இப்போ அதே வாணலையே வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணியிருக்கேன். வாணல் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு வேளை பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நெய் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு தான் விடுறோம் இல்லையா, ஸோ அதனால் உங்கள் விருப்பப்படி. எண்ணெய் சூடானோடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அந்த ரசம் கரைச்சி வைக்கிறீங்கள அதில் கூட சில பேர் பெருங்காயத்தூள் சேர்த்துப்பாங்க. ஸோ அப்படி சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லை இதில் சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம். பூண்டு தட்டி வச்சிருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தட்டிட்டு அதையும் எடுத்து போட்டுருங்க. அடுத்து 2 வரமிளகா, அது வந்து ஒரு 2வோ இல்லை 3வோ உடச்சி போட்டுக்கோங்க. ஸோ கரண்டி வச்சு இது ஒரு கிண்டு கிண்டுனதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாஷ் பண்ணிட்டு அதையும் இது கூடவே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலை அப்படியே எடுத்து இந்த வாணலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போயும் உங்களுக்கு ஒரு வேளை திக்காக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ வாணல்லே ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா நுரைச்சிக்கிட்டு ஒரு கொதி வந்த உடனே கரெக்டாக நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்து தூவிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான நம்ம புதினா தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு, ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நல்லா சூடான கமகமன்னு ஒரு புதினா வாசனையோட மிளகு ஜீரக காட்டோட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரசம் ரெசிபிங்க, அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ பார்த்தோட மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்தோட மட்டும் இல்லாமல் ஒரு லைக் மறக்காம கொடுத்துருங்க. இந்த வீடியோ வந்து கிளம்பிட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல இல்லை விளாக்லயே உங்க எல்லாரையும் வந்து நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.